மொபைல் தான் நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணே மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BPT MPT அண்ட் BOT தலபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படத்தோட அப்டேட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல தலபதி விஜய் நடிப்புல உருவாகிட்டு வர்ற படம்தான் பீஸ்ட் இந்த படத்துல தலபதி விஜய் அவர்களுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே வந்து நடிக்கறாங்க அப்படிங்கற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான் பீஸ்ட் படத்துல இவங்க நடிக்கறாங்க அப்படிங்கற விஷயத்தை தெரிஞ்சதுல இருந்து நம்ம பாய்ஸ் எல்லாரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஸ்வீட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ இவங்களோட போஷன் வந்து இந்த படத்துல முடிஞ்சிருச்சு இவங்களோட பார்ட் அப்படிங்கறது வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத வந்து பூஜா ஹெக்டேவே ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க அவங்க வெளியிட்ட அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த படத்துல வர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்துல நடிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பா இந்த படம் பாக்கும்போது நீங்களும் அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க இது ஒரு டைபிக்கல் நெல்சன் படம் பக்கா என்டர்டெயின்மென்ட்டான ஒரு படம் அப்படினே சொல்லலாம் இந்த படத்தோட ஷூட்டுக்கு வரும்போது ஏதோ வேலைக்கு வர ஃபீல் எனக்கு வராதுங்க ஏதோ வெகேஷனுக்கு வந்த ஃபீல்ல தான் அந்த அளவுக்கு செம்ம ஜாலியா இருக்கும் என்னோட பார்ட் எல்லாமே இந்த படத்துல வந்து முடிவுக்கு வந்திருக்கு லாஸ்ட் டே ஷூட்டிங்ல நாம இருக்கோம் அப்படி நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படி சொல்லி அந்த வீடியோல தெரிவிச்சிருக்காங்க சோ பூஜா ஹெக்டே சொன்ன இந்த விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டைபிக்கல் நெல்சன் மூவி இந்த படத்துக்கு வந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சிரிச்சிட்டே இருந்தேன் அப்படிங்கறத வந்து நான் ஏன் திரும்ப சொல்றேன் அப்படினா சோ படத்துல இருக்கு ஏதோ ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் தெரியுது ஏனா எப்பவுமே நெல்சன் படங்கள்ல ஒரு வித்தியாசமான காமெடி கதைகளத்தை கொண்டதா இருக்கும் இதுவரைக்குமே விஜய் அவர்களோட படம் அப்படினால எப்பவுமே மாஸா ரொம்ப வந்து கிளாஸா இருக்கும் பட் நெல்சன் அவர்களோட தலபதி விஜய் இணையும் போது கண்டிப்பா இந்த படம் ஒரு டிஃபரெண்டா தான் இருக்க போகுது அப்படி நம்ம நினைச்சிருந்தோம் அதே மாதிரி தான் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து பாத்தீங்கன்னா மாஸான ஒரு பெரிய கன் வச்சுக்கிட்டு தான் நம்ம விஜய் அவர்கள் நிப்பாரு அதுலயே வந்து இந்த படம் ரொம்ப பெரிய மாஸா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நெல்சன் அவர்கள் வந்து இந்த காமெடி சப்ஜெக்ட்ல பின்னி பெடல் எடுக்கக்கூடிய அந்த காமெடி அப்படின்னால அவர் பக்காவா கொண்டு போயிருவாப்ல ஆனா எப்படி இந்த மாசான படத்துல காமெடி உள்ள கொண்டு வருவாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த பிள்ளை பேசும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு வேற ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டாங்க சோ தளபதி விஜய் மாதிரி ஒரு மாசான ஆளை வச்சு பீஸ்ட் அப்படின்ற தரமான ஒரு டைட்டில் வச்சு அதுக்குள்ள தாறுமாறான சீன்ஸ் வச்சு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா காமெடியை உள்ள வச்சு ஆஹா இந்த படம் எப்படி வரப்போது நினைச்சா கண்டிப்பா தளபதி ரசிகர்களுக்கு குஷியா தான் இருக்கும் சோ தளபதியோட பீஸ்ட் படத்தை பத்தின இந்த அப்டேட் பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத ஆர்ஜே பத்மநாதன் ஆகி என் கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்தியா கிளிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எஸ்கேக்காக தான் பண்ணுங்க ஓகே இந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப புதுசா வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறது இல்லை இது சார் தான் ஆசைப்படணும் அதனால அதுதான் தெரியாது மாதிரி எல்லாமே ஃப்ளோவில் போகுது எப்போ என்ன நடக்கும் இது வேற மாதிரி கூட பண்ணலாம் என்ன வேணால் நடக்கும் எனக்கு கேக்கிட்ட வந்து அதான் ரொம்ப அந்த சின்சியாரிட்டி பயம் ஒர்க் மேலே பயங்கர பயம் அது எல்லாமே இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் வெரி ஃபன் லவ்விங் ஜாலி பர்சன் எதுவுமே ரொம்ப ஹோல்டு பண்ணி இது பண்ண மாட்டாரு எனக்கு பிடிச்சிருக்கு என் படம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு உனக்கு பிடிக்கண்டா எங்களுக்கு பிடிக்கணும் நான் எதுவுமே சொல்ல பீஸ்ட் பற்றி சரி ஓகே ஓகே டாக்டரை பற்றி தான் தெரியும் சிப்பை அழிச்சுட்டு அமைச்சிருக்காங்க மொபைல்னா நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணே மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BPT MPT அண்ட் BOT